நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். முதல்ல இந்த முன்னுரை சொல்லும்போது மைக் ஒர்க் ஆகலை இல்லையா? என்னப்பா? அதனால் அதில் மறுபடியும் சில விஷயத்தை சொல்லலாம். இன்று நான் முதல்ல சொன்ன இல்லையா, எதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம்? ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன். எதை சொன்னேன்? நீண்டு செல்லுதல் இல்லையா. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆங்கிலத்தில் எக்ஸ்டென்ஷன். ஓகே, அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து ஒன்றும் புதுசான ஒரு வார்த்தை ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு உதாரணம் கொடுத்தேன், நம்மளாம் பஸ்ஸில் போகும்போது இப்போ இந்த சைக்கிளில் 27D போகுது, 27D வில்லிவாக்கம் வரைக்கும் போவோம். ஃபோர்ஸ் எஸ்டேட்லேருந்து கொஞ்சம் அந்த அரசாங்கம் கொஞ்சம் கருணை காட்டுச்சுன்னா அந்த மாதாவுடைய வேளாங்கண்ணி மாதாவுடைய திருவிழா நேரத்தில் 27D EXTN எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்பான். எது வரைக்கும்? பெசநகர் வரைக்கும் போவோம். அதை கொஞ்சம் நீண்டு போகிறது, சரிங்களா, இருக்கிற இடத்த விட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறது. அப்படி இது பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது தெரியும். கம்ப்யூட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் இருப்பீங்க கண்டிப்பாக, எங்களோட நிறைய தெரிஞ்சவங்களாம் இருப்பீங்க. அதில் வந்து அந்த கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு இது இருக்கும், கிளிக் பண்ணினா செட்டிங்ஸில் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், ஆட் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். என்னது, சும்மா கம்ப்யூட்டர் ஓப்பன் திடீர்னு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், எக்ஸ்ட்ரா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கட் பண்ணால் அதில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டால் எக்ஸ்டென்ஷன் வராது. அப்படி சில வாய்ப்புகள்லாம் உண்டு. இன்றைய இரண்டு வாசகங்களுமே அந்த எக்ஸ்டென்ஷனை பற்றி சொல்வதாக நான் பார்க்குறேன். எப்படி, முதல் வாசகத்தில் பார்த்தோம், அதில் வந்து அதுலேயும் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. சாத்தான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அன்பாக ஆசிரியா அப்படியே அந்த ரெண்டு பேர்கிட்டையும் முதல் மனிதர்கிட்ட போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறார், கை நீட்டி. ஆமாம், அந்த மரத்தில் இருக்க பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா, பாம்பு கேட்குது. அப்படியே ரொம்ப நீண்டு போயிட்டு பாசத்தோடு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அப்போ சொல்லுவாங்க, இல்லை எல்லா மரமும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, இந்த மரத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படியா, இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கடவுள் மாதிரி ஆகிடுவீங்க, அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. பாவம் நம்மை நோக்கி நீண்டு வரும், இது முதல் செய்தி. பாவம் நம்மை நோக்கி கண்டிப்பாக நீண்டு வரும். ஏன்னா பாவம் வந்து ரொம்ப எளிமையாக மக்களை ஆட்கொள்ளிண்டு விடும். நீண்டு வருகின்ற பொழுது நாம் ஆசையாக போய்டும், ஐயோ அப்படியா, நம்ம கை கொடுத்தனா பாம்பு தன்னுடைய விஷத்தை பாய்ச்சி விடும், நாமும் அந்த பாவத்திற்கு சிக்கி விடுவோம். முதல் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் எல்லாமே நல்லதாக இருக்கணும் அவசியம் இல்லை, சில நேரத்தில் தவறாக கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் முதல் அதிகாரம், நம்முடைய இந்த வாசிக்கப்பட்ட இந்த நட்ச முதல் வாசகம். சாத்தான் நம்மை நோக்கி நீண்டு வருகின்றான், அவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரிந்து கொண்டு அந்த எக்ஸ்டென்ஷனை அப்படியே கட் பண்ணிட்டு, நான் என் வழியை பார்க்குறேன், கவலைப்படாது, கடவுள் எனக்கு சொல்லியிருக்காரு, நான் அதை செஞ்சுக்கிறேன், நீ போயிட்டு பார்த்த வயசுது, அப்பா நீ வேறு சாமியை வேணாண்டா அனுப்பிச்சிடலாம். சில பேர்லாம் வந்துட்டு வருவாங்க, கவலைப்படுதீங்க, நான் முடிச்சு தரேங்க, சும்மாங்க சப்ப மேட்ருங்க, நான் முடிச்சு தரேங்க, கொஞ்சம் காசு செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு. எதுக்கு நன்மைக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவாகும்? ஒரு அலுவலகத்துக்கு போனால் கூட நான் முடிச்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு செலவாகும், அவர் கொஞ்சம் கேட்பார். தீமைக்காக நம்மை அழைத்து செல்வார்கள், எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கும். நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம் எக்ஸ்டென்ஷன்ஸ், நீண்டு செல்லுதல் இன்னும் நிறையா இருக்குது. அழகான ஒரு நற்செய்தியை ரொம்ப அற்புதமாக மார்க் நற்செய்தியாளர் விவரித்திருக்கின்றார். முதல் எக்ஸ்டென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீண்டு போ செல்வது எது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அனுபவம் தர ஆசிக்கின்றார். அவன் நினச்சிருந்தா போதும், கப்பர்நாகம் கலிலேய பகுதியிலே இருந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு மீனை சாப்பிட்டுட்டு வானத்து பறவைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை மீன் பாருங்கள் மீனை பற்றியே சொல்லிருக்கலாம், முடிச்சுக்கலாம் அவருடைய அனுபவத்தை, அதோடு சுருக்கியிருக்கலாம். இல்லை, என் பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் மட்டும் போதாது, இதை தாண்டி இன்னும் அனுபவங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஊர் ஊராக செல்கின்றார். எந்த ஊருக்கு? எபிரிய ஊருக்கு மட்டுமல்ல, அதையும் தாண்டி கிரேக்கர்கள் வாழ்கின்ற பகுதி, சீரோ ஃபினிசியர்கள் வாழ்கின்ற பகுதி, பிறவினத்தார்கள் சமாரிகள் வாழ்கின்ற பகுதி, எல்லாத்துக்கும் கூட்டிட்டு சுற்றுறார். நேற்று நட்சத்திரம் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் கோயில் பண்ணி நேற்று பூசைக்கு போனீங்க கை தூக்குங்க, நேற்று திருப்பள்ளிக்கு போனவங்க, வெரி குட். நேற்று என்ன நட்சத்திரம்? அந்த ஒரு அம்மா வந்து என் பெண்ணுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு வந்து குணமாக்குன்னு சொல்லிட்டு, எந்த அம்மா? கிரேக்க நாட்டை சார்ந்து சீரிய ஃபினிசிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் வந்து கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் அங்கும் இருக்கின்றார். எனது
என் மக்களுக்கு மட்டுமல்ல, எபிரிய மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த குழுமத்தை சாராதவர்களுக்கும் நான் வந்திருக்கின்றேன், அவர்களுக்கும் அருள்பொழிவு தேவை என்பதற்காகவே ஆண்டவர் செய்கின்றார். இன்றைய புதுமையில் பார்த்தோன்னா ஆண்டவர் செல்கின்ற பகுதி வந்து தென்கிழக்கு பகுதி, அப்படியே தீர் சீதோன் நாடெலாம் வந்து கேள்விப்பட்டீங்களா, அந்த வார்த்தையில கேள்விப்பட்டீங்களா, வாசன் இல்லையா, தீர் சீதோன் வழியாக போயிட்டு தெக்கப்போலி நாடு வழியாக கலிலேயே வரார். தெக்கப்போலி என்கின்ற நாட்டிற்கு இணையான அர்த்தம் வந்து டென் சிட்டிஸ்னு அர்த்தம். தெக்கா அப்படின்னா டென் அர்த்தம், போலீஸ்னா சிட்டின்னு அர்த்தம். பத்து நகரங்கள், இந்த பத்து நகரங்கள் யாருடைய சொந்தமாக இருந்த நகரங்கள், கிரேக்க மக்களுக்கு. அதனால தான் பேரை வந்து தெக்கப்போலி, எபிரிய மக்கள் அந்த பேர்லாம் வைக்க மாட்டாங்க, கிரேக்க மொழியில் தெக்க போலீஸ் என்கின்ற நகரத்திற்கு பத்து நகரம் என்பது பொருள். இந்த மக இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புறவினத்து மக்கள். இந்த மக்களை சென்று ஆண்டவர் பார்க்கின்றார், ஒரு எக்ஸ்டென்ஷன், தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு செல்கின்றார், புதிய அனுபவத்தை தருவதற்காக, அதையும் கடந்து செல்வதற்காக அழைத்து செல்கின்றார். செகண்ட் எக்ஸ்டென்ஷன், இரண்டாவது நீண்டு செல்வதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சற்றவரை காது கேளாதவரை அழைத்து வந்த அவருடைய நண்பர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த நண்பர்களுடைய ஒரு சாமர்த்தியம், இது வந்து புதுசு இல்லை, மார்க் நற்செய்தியிலிருந்து புதுசே இல்லை. மார்க் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அங்கே வந்து அந்த முடக்குவாதம் ஒற்றவரை வந்து எல்லாம் நான்கு நண்பர்கள் சுமந்து கொண்டு வருவாங்க, கேட்டிருக்கீங்க இல்லையா, கூரை மேலே ஏறி அதை பிரித்து உள்ளே இறக்குவாங்க இல்லையா, மற்றவர் சார்பாக செல்வது. இது வந்து புதிதே இல்லை, மார்க் நட்சத்திரத்தில் நிறைய நடக்கும், பார்த்துருப்போம். இந்த இன்றைய நட்சத்திரம் கூட பார்க்குறோம். என்னது அந்த நான்கு, அந்த நபர்கள் நான்குலாம் போடல, என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை அழைத்து வந்து இவரை தொடும் குணமாக்கும் என்று அவர்கள் பணிந்து வேண்டுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பணிவு, பிறருக்காக ஜெபிப்பது என்பது திருச்சபையும் சரி, நம்முடைய இந்த விவிலியம் தருகின்ற முதல் செய்தி, பிறருக்காக ஜெபித்தல். நமக்காக ஜெபிக்கிறதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமக்காக ஜெபித்தாரா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே எனக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு தேவை கொடுங்க கேட்டிருப்பாரா, விழுதில் பார்க்குறோமா, இல்லை. அவருடைய ஜபங்கள் அனைத்துமே தன்னுடைய மக்களை நோக்கிய ஜபங்களாக இருந்தது, மக்களை நோக்கிய ஜபங்களாக இருந்தது. இதில் இந்த நண்பர்கள் செய்கின்ற புதுமை தான் ரொம்ப அருமையானது. கொஞ்சம் மாறுது பாருங்க, பேஸ் வைங்க, நான் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை. அப்போது இந்த நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, அவரை தொடும் என்று கேட்கின்றார்கள். இந்த தொடுதலில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது, என்னென்னா எபிரிய மக்கள் புறவினத்தார்களை தொடுவது தீட்டு, புரிஞ்சுக்கணும் சரிங்களா. எபிரிய மக்கள் யாரை தொடுவது, புறவினத்தார்களை தொடுவது தீட்டு. ஆனால் புறவினத்தார்கள், சரி அந்த மாற்றி சொல்கிறேன், அந்த புறவினத்தார்கள் எபிரிய மக்களை தொட்டால் தீட்டு சரிங்களா, தொட்டால் தீட்டு. ஆனால் புறவினத்தார்களை எபிரிய மக்கள் தொடுவது தீட்டல்ல. அதனால தான் துணிஞ்சி வந்து கேட்குறாங்க, இவர் வந்து ஒரு யூதர் என்று தெரிந்திருந்தும் கூட அவரிடம் கேட்கிறார்கள், தயவு செய்து கொஞ்சம் தொடுங்களேன் என்று கேட்கிறார்கள். ஆண்டவரும் அதை புரிந்து கொள்கின்றார். ஸோ செகண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து நண்பர்கள் இவர் சார்பாக நீண்டு செல்கிறார்கள், அவர்களுக்காக கேட்கவில்லை குணத்தை, அவருடைய நண்பனுக்காக கேட்கிறார். என்ன அதிகபட்சமா, அவன் பேசுறதெல்லாம் கேவலப்படுத்துறாங்க, சும்மா சிரிக்கிறாங்க, திக்கி திக்கி பேசுறான், அப்படி பேசுகிறான், மக்கள்லாம் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் இரக்கம், அதன் காரணமாக அழைத்து வந்து கேட்கிறாள், கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்கிறாங்க சரியா. மூன்றாவது எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தனா, இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்திலே அந்த மக்களுக்காக அவருடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு இந்த மனிதனை அழைத்து தனியே செல்கிறார். தேர்ட் எக்ஸ்டென்ஷன், தனியே செல்கிறார். இது வந்து இது மார்க் நட்சத்திரத்தில் புதிதே அல்ல. என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் நட்சத்திரத்தில், ஆனால் ரொம்ப எனக்கு இங்கே ஃபீட்பேக் வரல எங்கள் சைடில், தெளிவாக புரியுதா நான் பேசுகிறது உங்களுக்கு, இது கேட்குதா உங்களுக்கு, நீ கிளியர் இல்லையா, எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லை, கேட்கலாம், எனக்கு ஃபீட்பேக் வரல. மானிட்டர் மட்டும் கொஞ்சம் பாருங்கள், மானிட்டர் ஓகே சரி, கேட்குதா, தெளிவாக இருக்கா, தெளிவாகலன்னு கை தூக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா தெளிவாக இருக்கா, இருக்குல்ல, அப்பா அடா நிறைய பேர் கை தூக்கிறீங்க, நன்றி. மூன்றாவது செய்கின்ற செயல் வந்து இன்னும் அதிகமானது. ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தன்னை நோக்கி வந்த அந்த நபர்களுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு
அந்த மனிதனை மட்டும் தனியே அழைத்து செல்கின்றார். இதே மாதிரி இன்னொருத்திலையும் பார்ப்பீங்க, மார்க் நற்செய்தி 8:22-26. ஒரு பார்வையற்றவரை தனியே அழைத்து சென்று மண்ணை பிசைந்து அதை கண்ணில் வச்சு ஆண்டவர் குணப்படுத்துவார். இன்றைய நற்செய்தியில் என்ன பார்க்குறோம், அவனை அழைத்து சென்று அவனுடைய காதுகளில் விரலை விட்டு, முதல் செய்தி விரலை விட்டு அவருடைய நாவால் அவனுடைய அந்த உமிழ்நீரால் அவனுடைய நாவை தொடுகிறார். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். தன்னுடைய விருப்பம் மட்டுமில்லை, இவன் குணம் பெற வேண்டும் என்று அது மட்டும் இல்லை, இவனை எப்படி குணப்படுத்தலாம், என்னுடைய சக்தியை நீண்டு செல்ல வேண்டும், நீட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கரத்தை நீட்டி அவனுடைய காதில் இடுகிறார், தன்னுடைய நாவை நீட்டி என்னுடைய நாவை தொடுகிறார். பேச்சை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் ஆண்டவர். நல்லா புரிஞ்சிருக்கணும், இந்த மனிதன் வந்து பேச்சற்றவன் அல்ல, காது கேதானவன். ஆனால் இது என்ன போட்டிருக்கு வீழியத்தில், திக்குவாயன். அவன் பேச முடியுது ஆனால் தெளிவாக இல்லை. ஏன் தெளிவில்லை, அவன் கேட்கின்ற செவி அடைப்பட்டிருக்கின்றது, சரியாக கேட்க மாட்டான். இரண்டையுமே சரி செய்ய வேண்டும்பதற்காக காதை தொட்டு நாவை தொட்டு அவர் குணப்படுத்துகின்றார். எக்ஸ்டெண்டிங் த ஆர்கன்ஸ், தன்னுடைய உடலையும் பயன்படுத்தி அவனை குணப்படுத்துவதற்காக ஆண்டவர் நீண்டு செல்கின்றார். நம்மை நோக்கி ஆண்டவர் நீண்டு வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மை நோக்கி நமக்கு ஒரு தேவை என்றால், உடல் தேவையோ, எனக்கு உடல் ஏதோ உபாதையோ, இல்லை குடும்ப தேவையோ, மனநலத்திற்கு தேவையோ, அமைதி தேவையோ இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி நீண்டு வருவாரா வரமாட்டாரா? வருவார் என்கின்றது விவிலியம் இன்றைய நற்செய்தி. நான்காவது எக்ஸ்டென்ஷன் என்ன பார்க்கலனா, இதையெல்லாம் செய்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்றது கொஞ்சம் வியப்பாகவே இருக்கிறது. அவருடைய காதை தொடுகிறார். நேற்றைய புதுமையில் பார்த்தோம், அந்த அம்மா வந்து கெஞ்சுகின்ற பொழுது அந்த அம்மாட்ட சொல்வார், அம்மா போ, உன்னை மகள் குணப்பெற்று விட்டாள். வேறு எதுவுமே இல்லை. மார்க் நச்சதில் எக்ஸ்ட்ரா பார்க்க மாட்டீங்க, ஆனால் லூக்கா நச்சதில் பார்ப்பீங்க எக்ஸ்ட்ரா. என்ன சொல்வார், உன் மகள் குணமடைந்து விட்டாள். அந்த மகள் தொட்டாரா, தொடவில்லை. அங்கே தொடுதவே தேவையில்லை, சரியா? விசுவாசம், தாயினுடைய விசுவாசத்தை பார்த்து அந்த மகளையும் குணப்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துல அவனை, ஓ போ, உன்னுடைய காது கேட்கும், உன்னை பேச ஆரம்பிச்சிருவே என்று அனுப்பிவிட்டிருக்கலாம். இல்லை, மாறாக ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்றால், தனியே அழைத்து சென்று அவனை பார்த்து காதல் கையை விட்டு நாவால் தொட்ட பிறகு வானத்தை அன்னார்ந்து பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். உதவி யாரிடமிருந்து வரும், ஆண்டவரிடமிருந்தே வரும். தான் ஆண்டவன் என்பதை தெரிந்திருந்தும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்த விரும்பவில்லை, மாறாக ஆண்டவரே ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் யுவர் கிரேசஸ் டு மீ, உம்முடைய அருளை என்னை நோக்கி நீட்டும் என்று ஆண்டவர் ஜெபித்த பிறகு அதன் வழியாக அவனை பார்த்து ஒரு வார்த்தை கூறுகிறார். என்ன வார்த்தை அது, என்ன வார்த்தை சொன்னார், ஏஃபதா என்று கூறுகின்றார். என்ன அர்த்தம், திறக்கப்படு என்பது அர்த்தம். நல்லா யோசிச்சுனா புரியும், விவிலியத்தில் திறக்கப்படுதல் புதிய ஏற்பாட்டில் இன்னும் ரெண்டு இடத்துல நடந்திருக்கும், தெரியுங்களா என்ன சொல்லுங்க பார்ப்போம். விவிலியத்தில் திறக்கப்படுதல் இரண்டு இடத்துல நடந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணம் சொல்லட்டுமா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு க்ளூ தட்டுமா, திருமுழுக்கு யோவான் முன்னாடி ஆண்டவர் நிற்பார். என்னது, திருமுழுக்கு யோவான் முன்னாடி ஆண்டவர் நிற்பார், திருமுழுக்கின் போது இல்லையா? அப்போ என்ன இருக்கும், வானம் திறக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், வானம் திறக்கப்பட்டது. இங்கே என்ன சொல்கிறாரு, திறக்கப்படு என்று சொல்கின்றார் இவனை நோக்கி. அப்போ என்னது, திறக்கப்படுகின்ற பொழுது அங்கிருந்து ஒரு குரல் ஒளி வருகிறது, இவரே நண்பார்ந்த மைந்தன், இவரிடம் நான் பூரிப்படுகின்றேன் என்று கூறுகின்ற அதே வார்த்தை ஆண்டவர், எஃபதா, திறக்கப்படு. இதற்கு பிறகு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் நீ செய்வாய். இதே வார்த்தை நீங்கள் தான் கேட்டிருக்கீங்களா, ஆண்டவருடைய குரலை கேட்கவும் நாவால் அறிக்கையிடவும் நான் உனக்கு அருள் பொழிவு செய்கிறேன். யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு, திருமுழுக்கில் எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம குழந்தை இருக்கும்போது தெரிஞ்சிருக்காது, ஆனால் நம்ம திருமுழுக்கெல்லாம் போயிருப்போம் இல்லையா, குழந்தை கையில் வச்சுருப்போம், இல்லை நம்ம குழந்தைக்கு போயிருப்போம். அப்போ ஃபாதர் சொல்வார், காதை தொட்டு நாவை தொட்டு சொல்வார் இல்லையா, எஃபத்தா என்கின்ற வார்த்தை. இன்னொரு விஷயம் நடந்திருக்கும், ஒன்று திருமுழுக்கு, இன்னொரு வேற எங்கே நடந்திருக்கு சொல்லுங்கள், இன்னொரு இடத்துல சின்ன ஒரு க்ளூ தட்டுமா, அங்கே மூணு பேர் இருப்பாங்க சீடர்கள், மூணு கூடாரம் அமைக்கட்டுமான்னு கேட்பாங்க. ஆண்டவர் தோற்றம் மாறியது, தோற்றம் மாறுகின்ற பொழுது மறுபடியும் எங்கே என்ன வரும், வானம் திறக்கப்படும், அங்கிருந்து ஒரு குரல் ஒளி வரும் இல்லையா. என்ன சொல்லுவாங்க,
இவரே அன்பார்ந்த மைந்தன் பாருங்களேன் சிறந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னுடைய குரலை எழுப்புகின்றார் அதை கேட்கின்ற மக்கள் பூரிப்படைகின்றார்கள் இங்கும் அது மாதிரி தான் அந்த சாதாரண மைந்தன் கேட்க ஆரம்பிக்கின்றான் எஃபெத்தா என்கிற வார்த்தை பிறகு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிரேசஸ் ஆண்டவருடைய அருள் நீண்டு செல்கின்றது கரம் மட்டுமல்ல சிந்தனை மட்டுமல்ல அவருடைய அருளும் அந்த மகனை நோக்கி நீண்டு செல்கின்றது ஐந்தாவதாக ஆண்டவர் சொல்கிறார் இது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன சொல்வார்னா காது கேட்காதவன் அப்படி சொன்னால் கூட புரிஞ்சிருக்கும் காது கேட்காதவங்களுக்கு சரியா சத்தமாக சொன்னால் புரியாது இல்லையா என்ன நான் சாப்பிட்டீங்களா கேட்டேன் ஒன்றும் புரியாது ஆனால் இவனை குணப்படுத்திய பிறகு காதின் கட்டை அவிழ்த்த பிறகு நாவின் கட்டை அவிழ்த்த பிறகு அவர் சொல்கிற வார்த்தை வேடிக்கையாக இருக்கு என்ன சொல்கிறாரு யாரிடமும் சொல்லிவிடாதே இதை பற்றி யாரிடம் சொல்ல யார்கிட்ட இதுவரைக்கும் அமைதியாக இருந்தவன் நீங்களே இவங்களை ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் அமைதியாக இருப்பானா இருக்க மாட்டார் மாறாக ஆண்டவர் செய்த வல்ல செயல்களை சென்று உலகெல்லாம் அறிவிக்கின்றார் சுற்றுப்புறம் தெக்க போலீஸ் 10 நகரங்கள் சென்று அறிவிக்கின்றார் அவர் மட்டுமா போனார் உடனிருந்த நண்பர்களும் சேர்ந்து செல்கின்றார்கள் அவருடைய நன்மைத்தனத்தை அறிவிக்கின்றார்கள் எக்ஸ்டெண்டிங் த கிரேஸ் ஆஃப் காட் அது மட்டும் இல்லை ஆண்டவர் செய்த புதுமையை பற்றிய நற்செய்தியின் பரப்பாளர்கள் தூதுவர்களாக மாறி செல்கின்றார்கள் அனைத்திற்கும் பாருங்களேன் ஆண்டவர் செய்த புதுமையை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் நான் குணப்பட்டுட்டேன் உங்களுக்கு உடம்பு சரியா வாங்க வந்து ஆண்டவர் பாருங்க நீங்க உடம்பு உங்களுக்கு கை சரியில்லையா வந்து பாருங்க என்று சென்று மக்களை அழைத்து வருவதாக பணியில் ஈடுபட்டு உழைக்கிறார்கள் இதெல்லாம் முடிக்கின்ற பொழுது இறுதியிலே பார்க்கின்றோம் அந்த மக்கள் சொல்றாங்க ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து விடுகின்றார் சரிங்களா கேள்விப்பட்டோமா லூக்கா நற்செய்தி 7:37 பார்க்குறோம் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் என்று ஆச்சரியப்படுகின்றார்கள் இதே மாதிரி யாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்களா விவிலியத்தில் யாரும் விவிலியத்தில் ஆச்சரியப்பட்டிருக்காங்களா இல்லை அதில் சந்தோஷப்பட்டிருக்காங்களா நடந்த பிறகு யாரும் கைத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம் நான் பிரைஸ் இல்லை நான் சொல்கிறேன் ஓகே அப்புறம் காணாவூர் இல்லையா சரி வேற பழுகி பெருகும்போது ஓகே இதையெல்லாம் விட ஆண்டவர் உலகத்தை படைத்த பிறகு அனைத்தும் நல்லதென கண்டார் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆண்டு உலகை படைத்த பிறகு அனைத்தையும் நல்லதென காண்கிறார் துவக்க நூல் 1:31 இறைவாத்தில் பார்க்கலாம் எல்லாத்தையும் படைச்சார் 7 நாள் படைச்சு முடிச்சதுக்கு 6 நாள் படைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் பார்க்குறாரு அவருக்கே சந்தோஷம் அழகாக இருக்க அனைத்தையும் நல்லதென காண்கின்றார் அந்த மக்கள் கடவுள் நிலையை கண்டடைந்துள்ளார்கள் அதனால்தான் ஆண்டவர் செய்த செயல்களை பார்த்து அனைத்தையும் நன்மையாக செய்கின்றார்கள் என்று பிரமிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களாக மாறுகின்றார்கள் இந்த நீண்டு செல்லுதல் ஆண்டவருக்கு மட்டுமல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நன்மையிலே நடக்க வேண்டும் என்று ஆசிக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நீண்டு செல்லுதல் உண்மையாக சாத்தியமாக மாறும் எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா தனக்காக இல்லாமல் பிறருக்காக செய்கின்ற பொழுது மட்டும் அந்த நீண்டு செல்லுதல் இருக்கும் பிரைஸ் தி லார்ட் நமக்காக மட்டுமல்ல பிறருக்காக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அது நடைபெறும் அது நம்ம ஆசிரியர்கள் சொல்ல சும்மா சொல்லக்கூடாது அவங்க வந்து இந்த நாட்களில் எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணுவாங்க ஏன் தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் தேர்வு எழுதுகிறாங்க 4 மணிக்கு ஸ்கூல் அது பத்தாது என் பிள்ளைங்களுக்கு வீட்டில் பிள்ளைங்களாம் இருக்காங்க அவங்களை பார்த்துப்பாரு ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு நான் என் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் 60 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா எக்ஸ்டென்ஷன் நீண்டு செல்லுதல் தனக்காக அல்ல தன் பிள்ளைகளுக்காக யார் ஆசிரியர் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை இந்த தேர்வு நேரத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணுறதுக்காக அவங்க தூங்க போயிடலாம் 10 மணிக்கெலாம் டயர்டாக இருக்குப்பா இல்லை காத்திருந்து அவளுக்கு ஃப்ளாஸ்கில் பால்லாம் வச்சு காஃபிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எழுப்பி எழுப்பி மறுபடியும் கொஞ்சம் குடிச்சிட்டு படி சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷன் அன்பை இன்னும் அதிகமாக்கி காட்டுகின்றார்கள் இளைஞர்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் ஓடணும் எக்ஸ்ட்ரா ஓடணும் என்பதற்காக நாட்டிற்காக பற்றிற்காக ஓடுகின்றார்கள் இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் அதே தருணத்திலே இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ராங் எக்ஸ்டென்ஷனும் உண்டு தவறாக நீண்டு செல்லுதலும் உண்டு இரவிலே தூங்கச் செல்கின்ற பொழுது பிள்ளை 11 மணி 12 மணி வரைக்கும் செல்ஃபோன் நோண்டிட்டு இருக்கா ராங் எக்ஸ்டென்ஷன்
தூங்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு இன்னும் கண்ணை முழிச்சு நோண்டிட்டு இருக்க தவறான செயல் அப்படியும் உண்டு. அது சாத்தானுடைய செயல். என்னது, இன்னும் கொஞ்சம் நேரம் பாரு, அந்த பாட்டு சூப்பராக இருக்கு, அந்த பாட்டு பாரு, கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், இன்னும் எக்ஸ்ட்ரா பாரு பாரு பாரு, தூக்கத்துக்கு எடுத்துக்கோ, அடுத்த நாள் காலையில் தூக்கம் போகணும், ஸ்கூலில் போய் தூங்கிக்கலாம் என்கின்றதெல்லாம் சொல்லித்தருவது தீய எக்ஸ்டென்ஷன். மாறாக நன்மையை நோக்கி செல்கின்ற பொழுது எனக்கல்லாமல் மற்றவரை நோக்கி செல்வது தான் நீண்டு செல்லுதல். அதை ஆண்டவர் என்று தெளிவாக தருகின்றார். உனக்காக அல்ல மகனே மகளே, பிறருக்காக நீண்டு செல், அதில் தான் உண்மையான ஆன்மீகம் உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவாக காட்டுகின்றார். நாமும் நீண்டு செல்வோம், நமக்காக அல்ல பிறருக்காக, கடவுளுடைய பணிக்காக இன்னும் அதிகமாக நீண்டு சென்று ஆண்டவருடைய திருச்சந்நிதியை நாம் அடைவோம். அதுவே நம்முடைய வாழ்வின் மையமாக அமையட்டும். ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000க்கு மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.